பார்த்து பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கேவலமாய் அலட்சியமாய் பேசினவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை சாட்சியாய் இவர்கள் தேவனோ என்று சொல்லும்படியாக வைப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தில் இருந்த பொழுது அந்த கப்பல் சேதமடைந்து விடுகிறது. அந்த கப்பல் பலகைகள் துண்டுகளை பிடித்து கொண்டு நீந்தி மால்டா என்கின்ற தீவுக்கு வந்து சேருகிறார்கள். அந்த மால்டா தீவில் இருக்கிறவர்கள் இவர்களை உபசரிக்கிறார்கள். அங்கே மழையும் குளிரும் இருந்த காரணத்தினாலே அங்கே அந்த விறகுகளை வைத்து நெருப்பு வைத்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த விறகை எடுக்கும்போது ஒரு விரியன் பாம்பு பவுளுடைய கையை கவ்வி கொள்ளுகிறது. அவர் அந்த கையை உதறிவிட்டு நேராக வந்து உட்காருகிறார். இந்த காட்சியை நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 28 அதிகாரத்தில் பார்க்க முடியும். அப்போ அங்க சுத்தி இருக்கிற மக்கள் சொன்ன வார்த்தை 6 வசனத்திலே பார்க்கும்பொழுது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இவன் செத்து போவான், இவன் பாவி, இவன் பெரிய கொலக்காரனா இருந்திருப்பான் போல. இப்படிதான் இந்த வசனத்துல முன்னாடி சொல்லுவாங்க. இவ்வளவு பிரச்சனை இவனுக்கு, அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்தா இங்க புது பிரச்சனை, இவன் செத்து போவான்னு நினைச்சாங்க. உங்களையும் என்னையும் கூட பல சூழ்நிலையில, இந்த கோவிட் வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பல சூழ்நிலையிலையும் இவன் செத்து போவான். சத்ருக்கள் நம்மை எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, இப்படியும் பேசியிருப்பாங்க பெரியமானவர்கள். ஆனா ஆண்டவர் நிர்ணயித்தது, ஆண்டவர் அந்த முன்னாடி வசனத்துல வாக்குத்தத்தமா சொல்லுகிறார், நீ ரா எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அது கப்பல் சேதம் ஏற்பட்டாலும் சரி, இந்த விரியன் பாம்பு கவினாலும் சரி, மற்றவர்கள் பேசினாலும் சரி, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் அங்கே பவுல் சாகவில்லை, அங்கே நின்று சாட்சியாய் சொல்லுகிறான். மற்றவர்கள் எல்லாம் இவன் நிற்கிறதை பார்த்து இவன் தேவனோ என்று சொல்லுகிறார்கள். உங்களையும் என்னையும் பார்த்து பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கேவலமாய் அலட்சியமாய் பேசினவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை சாட்சியாய் இவர்கள் தேவனோ என்று சொல்லும்படியாக வைப்பார். இந்த ஒரு வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.